ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை ஆவணி ஞாயிறு தங்கமே, அருமையான விடியலாக இருக்கப் போகிறது, அற்புதமான விடியலாக இருக்கப் போகிறது. உனக்கு நாளைய நாள் நன்னாளாக உனக்கு தோன்றப் போகிறது, உதிக்கப் போகிறது. ஆம் தங்கமே, உன் உருக்கமான வேண்டுதல்களை நான் கேட்டேன். உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றித்தர நாளை காலையே உன் வீடு தேடி வந்து விடுவேன். நாளை காலையின் தொடக்கத்திலேயே அதன் அறிகுறியாக நல்ல செய்தி ஒன்று உன் செவியில் கேட்பாய். நான் ஒரு முறை வாக்கு கொடுத்து விட்டாலே உன் வீடு தேடி வந்து விட்டாலோ அங்கு அன்னத்திற்கு குறை இருக்காது, நாளை செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது. உனக்கு பணத்தை அள்ளி அள்ளி தரப்போகிறேன். உன் வீட்டில் பணமழை பெய்ய போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கிறது. அழைத்ததால் தான் உனக்கு இத்தனை செல்வமும் நிறைய கிடைக்கப் போகிறது. இதனால் உன் வாழ்க்கையில் அமைதி பூத்து குலுங்கப் போகிறது, நிம்மதி உன் வாழ்வில் பூத்து குலுங்கப் போகிறது. செல்வமே வலிய வந்து உனக்கு உதவி செய்ய வரப்போகிறார்கள் உன் உற்றார் உறவினர்கள். பிறருடைய பாவங்களை கழித்து கொள்ள அவர்களும் முன் வருவார்கள். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணத்தோடு வருவார்கள் என்று ஒரு நாள் நீ கேட்ட உதவியை உதாசீனம் செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் உன்னை காயப்படுத்தி இருந்தார்கள். அதையெல்லாம் மனதளவில் உணர்ந்து விட்டார்கள். உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள். என்ன சொல்ல வந்து விட்டேன் உன் சாயப்பா என்று பார்த்தாயா? உன்னை எல்லாம் எப்படியெல்லாம் காயப்படுத்தினார்கள் அந்த உறவு. உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள். நாளை அந்த நொடி இந்த சாயியை நீ நினைத்துக் கொள்வாய். என்னுடைய துணை உனக்கு எப்போதும் இருப்பதால் நல்ல உறவுகள் என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். இப்போது இருக்கும் பிரச்சனையான சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்து விடுவாய் செல்வமே. சில சமயத்தில் என்னை நீ கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டிருக்கிறாய். உன்னிடம் முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நான் வரும்போது சில சமயங்களில் நீ கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டிருக்கிறாய். யோசித்துப்பார். அதனால் தான் தினமும் நான் கால் கடுக்க நின்று கொண்டிருக்கிறேன். உன்னிடம் முக்கியமான செய்தியை தர, நல்ல செய்தியை தர, மகிழ்ச்சி செய்தியை தர, ஒரு உண்மையை சொல்ல துடித்து கொண்டிருக்கும் நேரத்தில் நான் சொல்வதை கேட்டு அந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு என் அறிவுரையை கேட்டு நடந்துக்கோ. இப்போது உன்னிடம் பேசியே ஆகணும் என்று உன்னை தேர்ந்தெடுத்து இந்த இரவில் வந்துள்ளேன். இந்த வாழ்க்கை எதிர்பார்க்காத நேரத்தில் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும். எதிர்பார்க்காத நேரத்தில் நீ எதிர்பார்த்ததை நான் தருவேன் தங்கமே. அந்த எதிர்பார்ப்புகளோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீயும். இது நடக்க வேண்டும், அது கிடைக்க வேண்டும் என்றால் என்னுடைய துணை உனக்கு இருக்கின்றது என்று நினைச்சுக்கோ. எல்லாம் நல்லபடியாக நடந்துவிடும். எல்லாம் நல்லபடியாக நடந்துவிடும் என்று உன் மனதிற்குள் ஒரு நம்பிக்கை உனக்குள் எப்போதும் கொண்டு வந்து கொண்டே இரு. அந்த நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும். இப்போது கூட அந்த நம்பிக்கை தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. தூக்கத்தை தொலைத்து தடுமாறிக்கொண்டிருக்கிறாய். விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து மன அமைதியையும் உனக்கான நிம்மதியையும் நல்ல தூக்கத்தையும் கொடுப்பேன் பார். திக்கு தெரியாத காட்டில் இருப்பது போல் உன் தூக்கம் இல்லாமல் நீ எவ்வளவு அல்லல் படுகிறாய் என்று இந்த சாயப்பாவான எனக்கு தெரியும். பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கத்தான் வந்துள்ளேன். நாளைய ஞாயிறு பார், அருமையான விடியல். உன்னுடைய ஆழ்ந்த உறக்கத்தின் போது நீ மனதிற்குள் என்ன நினைக்கிறாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் தீர்வை கொடுக்கக்கூடிய உறக்கமாக இன்றைய உறக்கம் இருக்கும். எப்படிப்பட்ட உறக்கம் வராமல் நீ தவித்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் மனம் தெளிவில்லை இப்போது. அதனால் தான் உனக்கு பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை. என்னுடைய பதிவை கேட்டுவிட்டாய் தானே? என்னுடைய தரிசனத்தை ஆனந்தமாக நின்று இரவில் கேட்டுவிட்டாய் தானே? இன்றிலிருந்து உன் வேதனைகள் அனைத்தும் படிப்படியாக அப்படியே குறைய தொடங்கிவிடும். எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஆற்றலை உனக்கு தந்து விடுவேன். மிகப்பெரிய திறமையை உன்னுள் வளர்த்து விடுவேன். மிகப்பெரிய சக்தியை உனக்கு நான் நிச்சயமாக தருவேன்.
அதனால் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒளியாமல், பயந்து நடங்காமல், அதை எதிர்த்து செயல்பட்டு தொடங்கிவிடா. எப்படி அதை தீர்க்க வேண்டும் என்ற வழியை பற்றி யோசி. அந்த யோசனைக்கு நான் உனக்கு காரணம் தருவேன், தீர்வை தருவேன். இப்போது பிரச்சனைகளை நினைத்து வருந்திக் கொண்டு தூங்காமல் இருக்கக்கூடாது. எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து திறன்களையும் முன்னுள்ளிருந்து வெளிக்கொண்டு வரணும். உனக்குள் இருக்கிற சின்ன சின்ன பயம்தான் உன் பிரச்சனைகளை பெரிதாக நினைக்க வைக்கிறது. பிரச்சனைகள் சிறிதுதான், எதையும் துணிந்து போராடி ஜெயித்து காண்பித்து விடு. ஏன்னா நீ என் பிள்ளை, உனக்கு சக்தியை தர இந்த சாயி நான் இருக்கிறேன். பல தடைகளையும் இதனால் வரை உன்னை போக்கி உள்ளேன். இனியும் எந்தவித தடையும் இல்லாமல் உன்னுடைய பாதையை சரியாக்குவேன். உனக்கு வழிகாட்டியாக நான் இருப்பேன். எந்த ஒரு ஆபத்தும் உன்னை சுலபத்தில் நெருங்கிவிட முடியாது. எந்த கஷ்டமும் உன்னை சுலபத்தில் நெருங்கிவிட முடியாது. சிக்கல்களை எல்லாம் நினைத்து வருந்திக் கொண்டு இருக்காமல் அதை தீர்ப்பதற்கான வழியை தேடு. நான் வழி காட்டுகிறேன். ஏன்னா உனக்கு வழிகாட்டி நான் தான். என்னை நம்பிக்கையோடு வணங்கி வருகிறாயே. எதற்கும் நீ பயமில்லாமல் இருந்தால் மட்டும் போதும். உன்னுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற பல கேள்விகளுக்கு விடை ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும். நிம்மதியான உறக்கத்தை தருவேன். நல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கையை தருவேன். கவலைகளை எல்லாம் மனதில் போட்டு யோசித்து அவதிப்படாதே. உறக்கம் கெட்டுவிடும், அதனால் உன் உடல் நலம் கெட்டுவிடும். அதனால் அந்த கவலைகளை எல்லாம் தூக்கி சுமக்காதே. மறந்துவிடு, தூர எரிந்துவிடு, மனதிலிருந்து அகற்றிவிடு. அத்தனையும் இந்த சாயி நான் பார்த்து கொள்வேன் என்று என்னை நம்பி என் மீது உன் பாரத்தை இறக்கிவை. இப்போது இந்த நொடி உன்னுடைய மனக்குமுறல்கள் எல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை நிற்கதியாக அப்படி விட்டு விடுவேனா இந்த சாயி? நீ நிம்மதியாக உறங்கினால்தான் இந்த சாயிக்கு உறக்கம் வரும். நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னை வீண் விமர்சனம் செய்தவர்களும், உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என நினைத்தவர்களும் தானாக உனக்கு இன்பத்தை அளிக்கக்கூடிய விரைவில் ஓடி மாறி மனம் மாறி வருவார்கள். பகையாக இருந்தவர்கள் எல்லாம் நட்பு பாராட்ட ஓடி வரப்போகிறார்கள். என்னுடைய பதிவை கேட்ட இந்த நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவு வெற்றியை காணும், நிச்சயமாக காணும், வெற்றியை அடையும். என்னை முழுமையாக நம்பி இருக்கிறாய்தானே? உனக்கு என்னுடைய கருணையின் பார்வையின் ஒளியால் உன் வாழ்க்கையை பிரகாசிக்கமாக செய்வேன். அதிக அளவு சக்தியை, அதிக அளவு திறமையை வெளிப்படுத்துவேன். உன் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் நீயே தூசியாக கருதக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நாளை உனக்கு அருமையான விடியலாக இருக்கப் போகிறது. நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகப் போகிறது. நிம்மதியாக தூங்கி எழு தங்கமே. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.